அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு நாஸ்ரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி நியூட்டெல்லா ரிச் அண்ட் சாஃப்ட் ப்ரௌனி தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சிங் போலில் நான் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரௌனி வந்து ஷாப்ஸில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி வீட்லேயே கூட ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எக் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூடவே நான் ஹாஃப் கப்புக்கு வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு விஸ்கை வச்சு இதை நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நான் 1/4 கப்புக்கு வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன் பட்டர், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஹாஃப் டேபிள் ஸ்பூனுக்கு வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. எகெயின் 1/4 கப்புக்கு வந்து நான் நியூட்டெல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் விஸ்கு வச்சு நல்லா ஸ்மூத்தாக வந்து பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட பீட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைனரில் நான் 1/2 கப்புக்கு வந்து மைதா ஆட் பண்ணிக்கிறேன். மைதா ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், அதையும் லம்ப்ஸ் இல்லாமல் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு பேக்கிங் ட்ரேல வந்து ஆயில் வந்து கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயில் கிரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த நியூட்டெல்லா ப்ரௌனி பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைனா ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு கம்மியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் வந்து ஓவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷலாக வச்சு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரீஹீட்டட் ஓவனில் 180 டிகிரிக்கு வந்து 20 மினிட்ஸ் இந்த ப்ரௌனியை வந்து பேக் பண்ணுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதுக்கும் மேலே வந்து நியூட்டெல்லா வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லா சைடும் ஈவனாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் நான் கார்னிஷிங்க்காக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். எப்போவுமே ப்ரௌனி வந்து ஐஸ்கிரீமோட சேர்த்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சர்வ் பண்ணுறப்போ ஐஸ்கிரீமோடையே சர்வ் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். See you all in another video. Thanks for watching.